துபாய் நாட்டிலும் யுஏஇ நாட்டிலும் மிக பிரபலமான நிறுவனமான ஹக்ஸா நிறுவனம் எலக்ட்ரிக் டூ வீலர் தயாரிப்பில் ஈடுபட்டு அதில் அந்த நாட்டில் பிரபலமானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய தயாரிப்பு இந்தியாவிற்கு வர வேண்டும், இந்திய மக்களும் ஹக்ஸா கம்பெனியினுடைய மின்சார இரண்டு சக்கர வாகனங்களை உபயோகிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலிருந்து தொழிலதிபர் எலக்ரியா என்ற நிறுவனத்தினுடைய தலைவர் திரு நயனார் ராவுத்தர் அவர்கள் ஹக்ஸா நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு இந்திய தேவைக்கேற்றவாறு 100% அந்த வாகனம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதுக்கும் அந்த ஹக்ஸா நிறுவனத்தினுடைய டூ வீலர் டீலர்ஷிப்பை எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய டூ வீலர் டீலர்ஷிப்பை எடுத்துள்ளார். இந்தியா முழுவதும் இந்த டீலர்ஷிப்பை கொடுப்பதற்கான உரிமையை அவர்கள் பெற்றிருப்பது தமிழகத்தில் கிடைத்திருக்கிற தனி சிறப்பு. காற்று மாசு இதன் காரணமாக பல நேரங்களிலே சுகாதாரக்கேடு மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. இதனுடைய அடித்தளம் பெட்ரோல் டீசல், இதனுடைய புகை. வருங்காலங்களிலே இவைகள் மாற வேண்டும், சுகாதாரக்கேடு மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள் இந்தியாவிலே மின் வாகனங்களை உபயோகிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுரை கூடுவது மட்டுமல்லாமல் மின் வாகனங்களுடைய தயாரிப்பாளர்களுக்கு சலுகைகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சுகாதாரக்கேடு வராமல் வருங்காலங்களிலே மின் வாகனங்கள் மக்கள் பயன்படுத்துவது இன்றியமையாததாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் என்பது வருகின்ற நாட்களிலே சிட்டி போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமல்லாமல் மாவட்டங்கள் போன்ற நடுத்தர நகரங்களிலும் வட்டாரம் போன்ற சிறிய நகரங்களிலும் கிராமங்களிலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். அதற்கு காரணம் பெட்ரோல் டீசலுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் மிச்சப்படுத்தப்படும். மேலும் உறுதியாக சுகாதாரக்கேடு வராமல் மாசு காற்றை நிச்சயமாக தவிர்க்கலாம். கடந்த 2021 மட்டுமே சர்வதேச அளவிலே எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை சுமார் 116% வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே 2030 65% புதிய வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது என்று ஒரு ஆய்வு தெளிவாக தெரிவிக்கிறது. 1700 சார்ஜிங் நிலையங்கள் இந்தியாவிலே தற்போது செயல்பட்டு வருகிறது. 22,000 சார்ஜிங் நிலையங்களை நாட்டில் முக்கிய நகரங்களில் மற்றும் நெடுஞ்சாலைகளிலே அமைக்க அரசு அதிகாரப்பூர்வமாக திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும் சாலையிலும் இரண்டு பக்கத்திலும் சார்ஜிங் நிலையங்கள் கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 82,000 மின்சார வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளது. இந்திய சாலைகளிலே சுமார் 8.77 லட்சம் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டில் இருப்பது தெரிய வருகிறது. அப்படியென்றால் 2030 வாக்கில் எலக்ட்ரிக் வாகனங்கள் எண்ணிக்கை 45 முதல் 50 மில்லியன் என்ற எண்ணிக்கையில் இந்திய சாலைகளிலே பயன்பாட்டில் இருக்கும் என ஆய்வு மிக தெளிவாக கூறுகிறது. அரசே இதனை அதிகாரப்பூர்வமாக ஊக்கப்படுத்த எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குவோருக்கு மானியம் அளிக்கிறது, சாலை வரி ரோட் டாக்ஸ் தள்ளுபடி எக்ஸப்ஷன் செய்கிறது, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் என்பது உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டம். இதன் மூலம் இந்தியாவை உலகில் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்ற அரசு இலக்கு வைத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் மிக முக்கியமாக
மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது. இது சுகாதார கேடு வராமல் தடுப்பதற்கான முயற்சியில் முதல் படி. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தலாம். எல்லோரும் வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்க முடியாது. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அனைவரும் 2 சக்கர வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எனவே சுகாதார கேடு வராமல் அவர்களும் அவர்கள் குடும்பத்தையும் வருங்காலங்களிலே பாதுகாக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக ஹக்ஸா போன்ற உறுதியான நல்ல ஒரு கம்பெனியிலிருந்து இது போன்ற வெஹிக்கிள்ஸை வாங்கி அவர்கள் உபயோகம் செய்ய வேண்டும். மேலும் மிக முக்கியமாக இது போன்ற கம்பெனியினுடைய தரம் வாய்ந்த 2 சக்கர வாகனம் எல்லாம் மிக பாதுகாப்பானது என்பதுதான் மிக முக்கியம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. 100% பாதுகாப்பு அம்சங்களை கொண்டே இது வெளிவருகிறது என்பது மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.